என்னைக்காவது நம்ம ஏன்டா இந்த லவ் கர்மத்தை பண்ணி தொலைச்சோன்னு தோன்றுக்கா உங்களுக்கு? லைக் சிங்கிள் தான், சிங்கிள் தான் ப்ரோ. இன்னைக்கு சிங்கிள் நான் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணேன். இருந்தா கூட்டு வர மாட்டேன். இந்த கமிட்டட்லாம் பார்த்தாலும் இந்த பைக்ல போறது, ஹக் பண்ணிட்டு போறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அடிவயிறு பர்ன் ஆகுது. அந்த மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஆகும். ஆனா அவங்களோட கதையை கேட்கும் போது சிங்கிளாவே இருந்துக்கலாம்னு தோணும். இருந்தாலும் கொஞ்சம் அவன் கட்டி பிடிச்சிட்டு போறான், நமக்கு இதே இருக்கும் இல்லை. நம்மளுக்கு இந்த மாதிரி இல்லையே அப்படின்னா, ஆனா நம்மளுக்கு கொஞ்சம் பேரண்ட்ஸ்னா கொஞ்சம் பயம் தானே. நானே அவனுக்கு பெரிய கிஃப்ட் தான். சரி, அவங்களுக்கு எங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா சொன்னா வீட்டுல மாட்டிக்குவோம்ல. இருக்கிறவனுக்கு ஒண்ணு இல்லாதவனுக்கு எல்லாத்தையும் பாத்துட்டு போலாம்னா ஜாலியா. இப்ப வாழ பாக்கலாம். பெஸ்டி பத்தி பேசாதீங்க. கடுப்பா கீழ இருந்து மேல வரலாம் எரியுதுண்ணா எல்லாமே. எதுனாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கோங்க. இப்போ வந்து ரிலேஷன்ஷிப்லயே இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து லிமிட்டோட மெயின்டெய்ன் பண்ணுங்க. மேம் பாப்போம், ஃபிசிக்ஸ் மேம், அப்புறம் இன்னொரு அக்கவுண்டன்ட் மேம் இருக்காங்க, பாப்போம் சைட் அடி. வேற என்ன பண்ண முடியும்? அந்த கருமத்தை தான் நாங்களும் கிடைக்கிறோம் அப்படின்னு. கல்யாணம் பண்ணவங்களுக்கு கல்யாணம் பண்ணாதவங்க ஒரு அண்டர் சேர்ந்தா ஓகே. ஓய்வெல்லாம் காசு இல்லைனா இதே வாரமா. சரி, இப்ப கமிட்டடா சுத்துறவங்களாம் பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நாசமா போங்கடா. காதல தினம் வந்துட்டே தான் ப்ரோ இருக்கு, வருஷம் வருஷம் வருது. பட் அதோட தரம் தான் ரொம்ப மோசமா போகுது. வேற ஒன்றும் இல்லை சொல்றது.